பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரமோ வெளியாகி மிரல வச்சிருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட நேத்திக்கு எபிசோட்ல போட்டியாளர்கள் கடந்து வந்த பாதை குறித்து ஷாசியும் டாஸ்க் எடுக்கப்பட்டுச்சு. அந்த டாஸ்க்லயே போட்டியாளர்களுக்கு இடையே மனஸ்தாபம் ஏற்படுவதா தெரிய வந்துச்சு. இசைவாணி தனது கதையை சொல்லும் போது கண்ணீர் விட்டு அழுதாங்க. அபிஷேக் ராஜா கார்டன் ஏரியாவிலேயே பேசும்போது அழுது தீத்திட்டாரு. இதே போல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நேத்திக்கு நடந்துச்சுங்க. இந்த நிலையில மூன்றாம் நாளான இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பிக் பாஸ் வீட்ல சண்டே ஸ்டார்ட் ஆனது நல்லாவே தெரிய வருது. அதாவது ஆக்டிவிட்டி ஏரியாவில இன்னும் கடந்து வந்த பாதை டாஸ்க் போயிட்டு இருக்கு. இதுல நடிகர் இமானண்ணாச்சி தான் கடந்து வந்த பாதையையும் பட்ட கஷ்டத்தையும் சக போட்டியாளர்களோட தனக்கான மேடையில இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நகைச்சுவை செய்யும் ஒரு காமெடியன் இந்த பட்டத்தை வெல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அப்போ எழுந்து பேசும் நாடியா சங், அதை சொல்ல வேண்டாம், அதுக்கு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ தொடர்ந்து பேசும் நமிதா மாரிமுத்து, கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு சொன்னா கஷ்டப்பட்டாதானே ஒரு பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதோட கண்டினியூஸா ஆரம்பிக்கும் நிரு, இமான் அண்ணாச்சி கிட்ட நீங்க பேசும்போது சிரிச்சது தப்பா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இமான் நினைச்சி, அதெல்லாம் இல்லையே, சிரிக்கலாமே, தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போ நிருப்பருகில அமர்ந்திருக்கும் நடிகர் சிபி, எனக்கு அது சரியா படல அப்படின்னு சொல்றாரு. இதனால நிருப்புக்கும் சிபுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது. சோ தொடர்ந்து பேசும் சிபி, ஏண்டா சிரிக்கிற, கம்மனிரடா அப்படின்னு எழுந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா நிருப்பும் அபிஷேக் ராஜாவும் வெளியில பேசிட்டு இருக்காங்க. அப்போ அபிஷேக் ராஜா, என்ன வேணா பேசு அப்படின்னு நிருப்பு கிட்ட கத்துறாரு. இதெல்லாம் பாக்கும் நமிதா மாரிமுத்து, சண்டை ஆரம்பிக்க போது வீட்டுல அப்படின்ட்டு பயங்கரமா கத்துறாங்க. முதல் ப்ரமோ மூலமா பிக் பாஸ் வீடே ரணகலம் ஆகி இருப்பது நல்லாவே தெரிய வருதுங்க. பிக் பாஸ் வீட்டுல இந்த தடவை பெண் போட்டியாளர்கள் அதிகம் இருக்கிறது, முதல்ல அவங்களாலதான் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சோசியல் மீடியால பல பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா முதல்ல ஆண் போட்டியாளர்களே வீட்டுக்குள்ள பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க போல. ப்ரமோ பார்த்த ரசிகர்கள் இன்னைக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு கருத்து பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.